வணக்கம், நான் உங்கள் மேகா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிற 14 நிவாரணப் பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நாங்களும் வந்து அரிசி அட்டைதாரர்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பொருள். அது மட்டும் இல்லாமல் 4000 ரூபாய் கொடுக்குற சொன்ன நிதியில் வந்து இரண்டாவது தவணையாக வந்து 2000 ரூபாய் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. 14 நிவாரணப் பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பையிலோட பின்புறத்துலேயே வந்து அது என்னென்ன 14 பொருட்கள் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்குது. நம்மளால் வந்து தூக்கி பார்க்கும்போது நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் வாங்குகிற இரண்டாவது தவணையாக வாங்குகிற 2000 ரூபாய். முதல் தவணை 2000 ரூபாயை வந்து நாங்கள் மே மாதமே வாங்கிட்டோம். போன மாதம் எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதமும் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பேக்லேருந்து எடுக்கிறது வந்து என்னென்னா, சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து அந்த பேக்லேயே வந்து 100 கிராம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 100 கிராம் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க பையிலேயே எவ்வளோ எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மிளகாய்த்தூள் 100 கிராம் இருக்குது. எங்களுக்கு ஆச்சி மசாலாத்தூள் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து துணி துவைக்கிற சோப்பு. துணி துவைக்கிற சோப்பு வந்து 250 கிராம் அப்படின்னு வந்து அந்த பையில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. நான் வந்து சோப்பில் எங்கேயாவது கிராம் போட்டிருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். அந்த பின்னாடி பக்கத்தில் வந்து இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 200 கிராம் ப்ளஸ் 50 கிராம் அப்படின்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 250 கிராமுக்கு வந்து நல்ல ஒரு துணி சோப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அடுத்து வந்து இது வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து நமக்கு வீட்டு சமையலுக்கில் வந்து எப்போவுமே யூஸ் ஆகிற ஒரு பொருள். 100 கிராம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கெட்டில் அந்த துணி பையிலேயே வந்து தெளிவாக என்னென்ன கிராம் போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. 14 பொருட்களில் வந்து நம்ம இது வரைக்கும் 3 பொருள் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்குறது வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 250 கிராம் போட்டிருக்காங்க. இந்த பருப்பை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எந்த அளவுக்கு ஒரு சுத்தமாக ஒரு குட் குவாலிட்டியில் இருக்குதுன்னு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா டீத்தூள் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டீத்தூள் எடுத்துட்டேன், அதில் 100 கிராம் தான் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. அப்போ தான் பார்த்தேன் டீத்தூள் வந்து 100 கிராமாக 2 டீத்தூள் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பையில் என்ன இருந்து எடுக்கிறேன்னா ஜீரகம் வந்து ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். புளி கொடுத்துருக்காங்க. புளி வந்து 250 கிராம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பார்சல் ஒரு கவரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கடையில் வாங்குகிற புளி மாதிரியே தான் இருக்குது. அதுக்கடுத்து உள்ள என்ன வேறு, கடுகு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. கடுகு வந்து நல்லா நீட்டாக இருக்குது. எந்த ஒரு அதில் வந்து எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற மாதிரி கண்ணாடி பேப்பரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு லைஃப் பாய் சோப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோனா 125 கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துட்டோம். அடுத்து வேறு என்ன எடுக்கிறேன், உளுந்து. உளுந்து நம்ம எல்லாருக்கும் இட்லிக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். அதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு அது வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். உளுந்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எப்படியும் இட்லி செய்கிறதுக்கு இல்லைன்னா வடை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த உளுந்து. அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது, இது வந்து உப்பு. உப்பு நமக்கு வந்து உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு உப்பு நமக்கு ரொம்ப தேவை. அதுவும் இவங்க வந்து நல்ல அயோடின் உப்பு தான் கொடுத்துருக்காங்க. 1 கிலோ கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இது என்னதுன்னா ரவை. ரவை வந்து 1 கிலோ கொடுத்துருக்காங்க. ரவை, உப்புமா, கேசரி அப்படின்னு எதுனால் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்னதுன்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து 1 கிலோ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு என்ன அத்தியாவசியமாக நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி பொருட்கள் தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பை. இந்த பையில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து தமிழ்நாடு அரசு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட நிவாரணப் பொருள்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 14 பொருட்கள் என்னெல்லாம் அது எந்த அளவில் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து தெளிவாக கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் துணியோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல துணி பையில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கண்டிப்பாக அதுக்கடுத்து நம்ம காய்கறி வாங்குறதுக்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கோ வந்து நம்ம பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பையோட குவாலிட்டி. ரொம்ப பார்க்கவும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு நீட் அண்ட் சிம்பிளாக இருக்குது. நம்ம வெளியே கொண்டு போனால் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நான் வச்சுருக்கேன், நம்ம கொடுத்த 14 மளிகை பொருட்களையும் வந்து வச்சுருக்கேன்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து ஒரு குட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. எந்த ஒரு இப்போ வந்து நான் வந்து சீனியை வந்து பிரித்து வந்து என்னோடய சீனி பாத்திரத்தில் வந்து கொட்டிகிட்ருக்கேன். எதுக்குன்னா நம்ம கடையில் வாங்கின சீனி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலான்னு தான். ஏன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குது, குட் குவாலிட்டியாக தான் இருக்குது, ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் இங்கே சீனி வந்து கொஞ்சம் அளவில் பெருசாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல்லா பொருட்களுமே ஒரு ரொம்ப க்ளீனாக நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே செம்ம தரமாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் சீனி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு எல்லா பொருளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டலான்னு நினைக்கேன். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது எதுனா கோதுமை மாவு தான். கோதுமை மாவையும் நான் வந்து கட் பண்ணி உள்ள மாவு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் போல் வந்து கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. நீங்களே சொல்லுங்கள் எந்த இப்போ காட்டுற பொருளை எந்தெந்த பொருளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எவ்வளோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கொஞ்சம் எடுத்து கோதுமை மாவை டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்ல குவாலிட்டி. எனக்கு இந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு ரேஷனில் கொடுக்குற பொருள் மாதிரி எந்த பொருளுமே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து நான் இப்போ காட்ட போகிறது என்னதுன்னா உப்பு. உப்பை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா நான் கட் பண்ணி காட்டலை. எதுக்குன்னா இந்த இந்த கவரே வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கண்ணாடியாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓரத்துலேயே வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு உப்பு வந்து நல்லா க்ளீனாக ஒயிட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு அயோடின் உப்பு, நல்ல தரமான உப்பை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரவையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலை, ஏன்னா இதுவும் வந்து அந்த பின்புறத்தில் வந்து கொஞ்சம் அந்த பேப்பர் வந்து கண்ணாடியாக இருந்துச்சு, அதுலேயே தெரிஞ்சிச்சு அந்த ரவையோட கலர் எப்படி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் ஒரு கிலோ இருக்குது, நான் வந்து ஓப்பன் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், எப்படி கொட்டி இதை உடனே பயன்படுத்தலைன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, இல்லைனா சிந்திட்டுனாலும் எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க. அதுக்காக தான் அதை வந்து நான் காட்டலை. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து புளி. புளியையும் நான் வந்து கவரை வெட்டி புளி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளேயும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கடை புளி மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு மேலே அதை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில சத்தியமாக. அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். 250 கிராம் செம்ம குவாலிட்டியில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் வந்து எவ்வளோன்னா 250 கிராம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அது நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ நான் வந்து டீத்தூளை வந்து வெட்டி எடுத்துக்க போகிறேன். டீத்தூளும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து திறந்த உடனே செம்ம டீத்தூள் வாசம், நல்ல வாசம் நல்லா கமகமன்னு இருந்துச்சு. கொஞ்சம் போல் டீத்தூள் வந்து நான் என் கையில் கொட்டி உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். நான் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், செம கமகமன் வாசமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை வந்து ஓப்பன் பண்ணி காட்டலை, அதனால் இந்த இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பாருங்கள் அது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். நல்லா அழகாக நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொருட்கள் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே வந்து கண்ணாடி கவரில் தானே இருக்கும், உங்களுக்கு பார்த்தல எப்படி இருக்குன்னு தெரியும்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் நான் நல்லா ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினச்சதுனால இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு. இப்போ நான் வந்து கடுகை வந்து கட் பண்ணி காட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. சீரகமும் நான் கொஞ்சம் போல் எடுத்து வந்து நான் காட்டினேன், அப்படி நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மஞ்சத்தூள் வந்து நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தெரியாமல் டக்குன்னு கையை விட்டு பார்த்துட்டேன், எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க கொஞ்சம் மறந்துட்டு. அடுத்து வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து நான் எடுக்க வெட்டி காட்டலை, ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கு, கொஞ்சம் மூக்கில் ஏறிடக்கூடாதுங்கிறதுனால. இப்போ நான் காட்டுறது வந்து துணி சோப்பு. துணி சோப்பையும் நான் வந்து குளிக்கிற சோப்பையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டலை. இதையும் சேர்த்து வந்து மொத்தமாக வந்து 14 பொருட்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் எல்லா பொருளையும் மொத்தமாக வச்சுருக்கேன், எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 14 பொருட்கள் வந்து கரெக்டாக இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, குட் குவாலிட்டியாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ தேவைப்படுற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி அதோடய குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வான்மேகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ கிடைச்சிருக்க பொருட்களும் மணியும் நமக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய், நன்றி, வணக்கம்.